வணக்கம் மேக்ஸ். 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2 கொஸ்டின் நம்பர் 1. வணக்கம் மேக்ஸ் சேனல், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லா சம்ஸும் கண்டினியூஸாக வரும், நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் ஆர் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் சம் வெக்டார் ஆர் நாட். ஓகே, ஃபஸ்ட்டு சம் 1/5, 3/5, 4/5. இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்குற ரேஷியோஸ். திஸ் இஸ் ஆர் ரேஷியோஸ். ஓகே, தட் இஸ் எல் ஈக்குவல் டு எல்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட் ஒன், எம் ஈக்குவல் டு 3/5 அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு 4/5. சரி, இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெரிஃபை த சம் வெக்டார் கொசைன்ஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் சம் வெக்டார் ஆர் நாட். இப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1னு வந்ததுன்னா அது டைரக்ஷன் கொசைன்ஸ், இல்லை அப்படின்னா நாட், அவ்வளோதான். இப்போ தேர் ஃபோர் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எடுத்து எல்லுங்க 1/5 ஸ்கொயர்னா 1/5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4/5 த ஹோல் ஸ்கொயர், என்ன வரும்? 1/25 ப்ளஸ் 9/25 ப்ளஸ் 16/25. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 10 ப்ளஸ் 16 26/25 வருது. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 1 வரல. தேர் ஃபோர் த கிவன் ரேஷியோஸ் ஆர் நாட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் எனி வெக்டார். இங்கே இருக்கிற வெக்டார்ஸில் இது வரலை. ஓகே, நெக்ஸ்ட்டு சம். இப்போ செகண்ட் சம் கொடுத்தாச்சு, இதுதான் எல்லு எம் என். ஸோ எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ணிடுறேன். ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/√2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணால் இது 1/2 ஆகிடும், இது 1/4 ஆகிடும், இது 1/4 ஆகிடும். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் என்ன எடுப்போம், 4 எடுத்துப்போம். 4 எடுத்தனா இது 2 டைம்ஸ், 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1, அப்போ 4/4 தட் இஸ் ஈக்குவல் டு 1னு வந்துச்சு. ஓகே, தேர் ஃபோர் த கிவன் ரேஷியோஸ் ஆர் டைரக்ஷன் கொசைன்ஸ். இது சம் வெக்டார் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 3/4 த ஹோல் ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா எவ்வளோ? 16/9 ப்ளஸ் இது 9/16. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 16 × 9 144. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 16 × 16 256, 9 9s are 81, தட் இஸ் ஈக்குவல் டு 337/144 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் கிவன் ரேஷியோஸ் ஆர் நாட் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் எனி வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ரேஷியோஸ் கொடுத்து டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டாங்க. இப்போது டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்து ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதாவது ரேஷியோஸ் கொடுத்து இப்போ கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம் வந்து 1, 2, 3, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2 அண்ட் இசட் ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சா தான், எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர் தான் டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். 1 வந்து 1 ப்ளஸ் 4, 5 ப்ளஸ் 9 14, அதாவது ரூட் 14. இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர், அதுக்கு டைரக்ஷன் கொசைன் எழுதப்படும். என்ன ஃபார்முலானா எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர். எக்ஸ் ஒய் இசட் இது இருக்குது. அப்போ 1/√14 கமா 2/√14 கமா 3/√14, அவ்வளோதான். செகண்ட் சம் என்ன இருக்குன்னா 3, -1, 3 இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு -1, இசட் ஈக்குவல் டு
3. அப்ப r equal to root of x square plus y square plus z square. 9 plus 9, 18 plus 1, 19. For direction cosines. X by r, y by r, z by r. That is equal to 3 by root 19 minus 1 by root 19, 3 by root 19. Okay. Now third sum. 0, 0, 7. X is equal to 0, y equal to 0 and z equal to 7. R equal to root of 0 square plus 0 square plus 7 square. That is equal to 7. R equal to. For direction cosines. X by r, y by r, z by r. Up 0 by 7, 0 by 7, 7 by 7. That is equal to 0, 0, 1. Okay, next sum. Okay, question number 3. Find the direction cosines and direction ratios of the following vectors. 3i minus 4j plus 8k in kutthirukkulia. Here endu na direction ratios edukkuren. Direction ratios are 3 minus 4, 8. Ippo r equal to x root of x square plus y square plus z square. Idhu dhaan x, y, z. Appa 3 square plus minus 4 square plus 8 square. 9 plus 16 plus 8 8s are 64. 25 plus 64 root of 89. So direction cosines ketirukanga or x by r y by r thane appa 3 by root 89 comma minus 4 by root 89 comma 8 by root 89. Next second question is 3i plus j plus k. Idhula vandu direction ratios. Three comma one comma one. Ipo r equal to root of 3 square plus 1 square plus 1 square. That is equal to root 11. 9 plus 10, 10 plus 1, 10, 10 plus 1, 11. So direction cosines are 3 by root 11, 1 by root 11, 1 by root 11. Ipo idhula third sum verum j cap mattum dhaan irukku. இப்ப இதனுடைய direction ratios are 0, 1, 0. IJ தன் இருக்கு. IJK 1. So root of x is equal to r equal to root of x square plus y square plus z square. That is equal to 1 square மட்டுந்தா வரும். Equal to 1. Therefore direction cosines are 0 by 1, 1 by 1, 0 by 1. That is equal to 0, 1, 0. That's all. Fourth sum. Okay. 5i minus 3j minus 48k in irukke. Pidhula direction ratios. 5, minus 3, minus 48. Appa r equal to root of x square plus y square plus z squared. Appa 5 square plus minus 3 square plus minus 48 square root of. That is equal to 25, 9, 2304. இது எல்லாத்தி add பண்ணா 2338. Therefore direction cosines are 5 by root 2338. அடுத்தது minus 3. கமா minus 3 by root 2338. Comma minus 48 by root 2338. Okay, next sum. Okay, fifth sum. 3i minus 3k minus plus 4 minus okay plus 4j இருக்கு. இது நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். First i இருக்கணும், அடுத்தது j இருக்கணும், அடுத்தது k இருக்கணும். இதுக்கு வந்து direction ratios are
கவனிக்காமல் போட்டானா மாறி மாறி போயிடும் ஆன்சர். 4, -3. Therefore, R equal to root of 3 square plus 4 square minus 3 whole square. இப்போ 9 + 16 + 9. Okay, that is equal to 34. இப்போ direction cosines are √34, −3/√34. ஓகே, 6th சம் i − k. இது எப்படி எழுதணும்னா i + 0j − k. இப்போ இதுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் 1, 0, −1. இப்போ R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1² + 0² + −1² தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் 1/√2, 0/√2, −1/√2. தட் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.